ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஸோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னா கீழே நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்திருக்கலாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராசர், ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சுச்சுவேஷன், இந்த காலகட்டத்தில். ஸோ என்ன ப்ராசர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டிலேருந்து நமக்கு வந்து ரைசன் 7 5700G வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நிறையா பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசர் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஸோ இந்த ப்ராசரை வச்சு நம்ம மினிமமாக எந்த பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசரில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெஞ்ச் மார்க்கோட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது புது ப்ராசரெலாம் கிடையாது, இது ஒரு ரிவ்யூ யூனிட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா பேர் ஓப்பன் பண்ணி நிறையா பேர் செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்ச ஒரு ப்ராசஸர் தான். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபேனு தந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபேனு, ஸோ இந்த ஃபேனை போட்டு நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பெஞ்ச் செட்டப் பண்ணலாம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸரை வந்து நம்மளோட டெஸ்ட் பெஞ்ச் ஒன்று செட்டப் பண்ணுறக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து போட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிசி பில்ட் வந்து பண்ண போகிறீங்க இந்த ப்ராசஸரை வச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஒரு B450 மதர் போர்டே வந்து போகலாம். உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குது. எனக்கு ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இது மாதிரியான விஷயங்கள் தான் மெயின் திங்காக வந்து நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு B450 மதர் போர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வைஃபை ஆப்ஷனோட நிறைய மதர் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் மதர் போர்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா B550 இருக்கும், இன்னொரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா B450 இருக்கும். ஸோ அதில் Gen 4 Gen 3 இது மாதிரியான பல வேரியேஷன்கள் இருக்கும். பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரைசன் 7 வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய பிசி பில்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலோட லிங்க், சாரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து நம்மளே பிசி பில்ட்டும் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப் பண்ணிட்டு தான் இருக்கும், பெங்களூருக்கும் ஷிப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ வந்து ஷிப் பண்ணி விட்டாலும் டோர் ஸ்டெப்லேயே டெலிவரி ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஒர்க்காகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸும் போட முடியறதில்ல, சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்ணி நிறைய பேர்த்த ரெக்ரூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ பாப், ஃப்யூச்சரில் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா பெருசாக வந்து பில் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பெருசாக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக இறங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் பெஞ்சை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஞ்ச் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16GB ரேம் சிங்கிள் ஸ்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M.2 570, அதாவது SN570 WD SSD உள்ள ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்லாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக ப்ராசரும் ஃபேனையும் போட்டு SMPS ஒரு 650W இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க. பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ என்ன இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பிசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமையில் ஒரு நல்ல ஹை எண்ட் ப்ராசரில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ப்ராசரை வச்சு போகலாம். ஆனால் டெடிக்கேட்டடாக கேமிங் இல்லை கேமிங்கே ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜாக விளாடுவீங்க, FPS ரொம்ப எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராசரை வந்து வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ரைசன் 5 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா i5 10400F இது மாதிரியான ப்ராசர் போட்டு ஒரு டெடிக்கேட்டட் GPU இருக்கிற மாதிரி ஒரு பிசி பில்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஸ்பெக்கும் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், இன்டெல் பேஸ்டு ஒரு ஸ்பெக்கு. ஸோ நீங்கள் ஒரு 60,000 ரூபா ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பண்ணிங்கனாலே ஒரு டெடிக்கேட்டட் GPU வரும், அது மட்டும் இல்லாமல் i5 அப்படிங்கிற ஒரு 6-core ப்ராசர் டீசெண்டாக வரும். ஸோ இது மூலிமா நீங்கள் கேமிங்கும் பண்ணலாம், மாதிரி ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேமிங் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே சேம் ஸ்பெக்கில் தான். ஸோ அதனால தான் நான் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஏன் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனா, இதில் வந்து APU தான் இருக்குது. ஸோ டெடிக்கேட்டட் GPU இல்லை,
அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லைவ் ஸ்ட்ரீமிங் அது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. கேம்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ், அதாவது லோ செட்டிங்ஸில் 1080 விளாடணும் இல்லாட்டி மீடியம் செட்டிங்ஸில் 720 விளாடணும். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு எஃபிஎஸ் வரும். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேனா இல்லை புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த எஃபிஎஸ் போதுமா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஜிபி இருக்கிறது தான் வந்து நீங்கள் கேமிங் வந்து வாங்கலாம். ஸோ இந்த ப்ராசர் யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிகினர் லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்க போடக்கூடிய வீடியோ கண்டென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரை வச்சு ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவும் ரெடி பண்ணிட்டேன் எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் வருது. ஸோ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிசி பில்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.